விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்த இரண்டு காவலர்களுக்கு சக காவலர்கள் நிதி திரட்டி தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கினர். அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த தலைமை காவலர் ஜெயபிரகாஷ் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதேபோல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சேத்தூர் ஊரக காவல் நிலையத்தில் பணிபுரிந்த தலைமை காவலர் ஐயனாரும் கொரோனாவால் உயிரிழந்தார். இருவரது குடும்பத்தினருக்கும் திரட்டப்பட்ட நிதியை டிஐஜி ராஜேந்திரன் வழங்கினார். திருவண்ணாமலை அருகே நிகழ்ந்த தீ விபத்தில் வீட்டை இழந்தவருக்கு 2,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. பிரிதூர் கிராமத்தில் ஏழுமலை என்பவரின் குடிசை வீடு மின்கசிவு காரணமாக தீயிலிருந்து சேதமானது. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் தங்க நகைகளும் தீயில் கருகின. தகவல் அறிந்த அதிமுக ஒன்றிய குழு தலைவர் ஜெயமணி ஆறுமுகம் ஏழுமலை குடும்பத்திற்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணையை உடனடியாக வழங்கிய அதிமுகவிற்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் நன்றி தெரிவித்தது. திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெறும் ஆடிக்கிருத்திகை விழாவை ஆன்லைனில் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். ஆடிக்கிருத்திகை விழாவில் ஏராளமான பக்தர்கள் பால் காவடி, பன்னீர்காவடி, புஷ்பக்காவடி எடுத்து வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். இந்த நிலையில் நாளை ஆடிக்கிருத்திகை விழா நடைபெறவிருப்பதால் பக்தர்கள் வீட்டிலிருந்தே இணையதளங்களிலும் திருக்கோவில் யூடியூபிலும் நேரலையில் கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே புதிதாக கட்டப்படவுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பழனி மற்றும் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர். நந்தம்பாக்கம் பகுதியில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் பழுதடைந்து காணப்பட்ட நிலையில் புதிதாக அலுவலக கட்டடம் கட்டுவதற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அனுமதி வழங்கியது. இதையடுத்து கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1,000 பேருக்கு நிவாரணத் தொகுப்பும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியத்தில் உள்ள தொழுதாவூர் கிராமத்தில் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா முன்னிலையில் 200க்கும் மேற்பட்டோர் மற்ற கட்சிகளிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர். திருவாலங்காடு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது கூர்ம வியாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பலர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் கே சி வீரமணி நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பரசம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் கொரோனா தொற்று காரணமாக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். அவரது உடல் அடக்கம் செய்வதற்காக சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. அப்போது அமைச்சர் கே சி வீரமணி ரமேஷின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். ஜோலார்பேட்டையில் கொரோனாவால் பறிப்போன முதல் உயிர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கிழக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆனூர், கோரப்பட்டு, ஆலவாய் கிராமங்களில் உள்ள 1,200 குடும்பங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கிழக்குன்றம் ஆறுமுகம் வழங்கினார். முகக்கவசம், தலா 5 கிலோ அரிசி, காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. கொரோனா உதவிகளை பெற்றுக் கொண்டவர்கள் முதலமைச்சருக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளுக்கும் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். திருப்பூர் காட்டன் மார்க்கெட்டில் அமைக்கப்பட்ட தற்காலிக தினசரி காய்கறி கடைகளை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் துவக்கி வைத்தார். கடைகளை பார்வையிட்ட அவர் அங்கு செய்யப்பட வேண்டிய கட்டுமானங்கள் மற்றும் பாதைகளை விரைவில் செய்து முடிக்கவும் அனைவரும் பாதுகாப்போடு கடைகளை நடத்துமாறும் அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநகராட்சி உதவி ஆணையர் கண்ணன், மாநகராட்சி அலுவலர்கள், வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற படுகர் இன மாணவிக்கு அதிமுகவின் சார்பில் 24,000 ரூபாய்க்கான காசோலை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் மற்றும் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு ஆகியோர் நேரில் சென்று மாணவி மல்லிகாவை வாழ்த்தி காசோலையினை வழங்கினர். யுபிஎஸ்சி தேர்வில் மாணவி மல்லிகா இந்திய அளவில் 621வது இடம் பிடித்துள்ளார். தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி வெற்றி பெற்ற மாணவிக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்தார். கர்நாடகாவில் ஒருவர் இறந்த மனைவியின் உருவத்தை மெழுகு சிலையால் தத்ரூபமாக வடித்து வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்துள்ளார். கொப்பல்லா மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் குப்தா 10 வருடங்களுக்கு முன்பு விபத்தில் தன் மனைவியை இழந்தார். மனைவி மீது அதீத அன்பு வைத்திருந்த ஸ்ரீனிவாஸ் குப்தா மனைவியின் இழப்பை மறக்க முடியாமல் தத்ரூபமாக மெழுகு சிலை வடித்துள்ளார். அந்த மெழுகு சிலையை வைத்து தான் கட்டிய புது வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்துள்ளார். மனைவியின் மெழுகு சிலையுடன் ஸ்ரீனிவாஸ் குப்தா மற்றும் அவரது மகள்கள் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
இந்திய எல்லையான ஹிமாச்சல் பிரதேசை ஒட்டிய மலைப்பகுதிகளில் ரஃபேல் போர் விமானங்களை இயக்கி விமானப்படையினர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரான்சிடமிருந்து இந்தியா 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் 5 விமானங்கள் கடந்த ஜூலை மாதம் 29 அம்பாலா விமானத்தளம் வந்தடைந்தது. இந்தியா மற்றும் சைனா இடையே பதற்றமான சூழல் நிலவி வருவதால் அவற்றை எதிர்கொள்ள ரஃபேல் போர் விமானங்களை இயக்கி விமானப்படை விமானிகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். குஜராத்தில் முகக்கவசம் அணியாவிட்டால் விதிக்கப்படும் அபராதம் 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக முகக்கவசம் அணியாதவர்களிடமிருந்து 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் மக்கள் முகக்கவசம் அணிவதில் போதிய ஆர்வம் காட்டாததால் ஆகஸ்ட் 1 முதல் அபராதம் 500 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த அபராதத்தை 1000 ரூபாயாக உயர்த்தி இன்று முதல் அமலுக்கு வருவதாக குஜராத் மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆமீர்கான் நடித்து வரும் லால் சிங் ஜத்தா திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி கொரோனா காரணமாக ஒரு வருடம் தள்ளிப்போயுள்ளது. பாலிவுட் நடிகர் ஆமீர்கான் நடிப்பில் கடைசியாக தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இப்போது அத்வை சந்தன் இயக்கத்தில் லால் சிங் ஜத்தா திரைப்படத்தில் நடித்து வருகிறார். கரீனா கபூர் கதாநாயகியாக நடிக்கும் இப்படம் டாம் ஹாங்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் கேம்ப் திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ஹிந்தி ரீமேக்காக தயாராகிறது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸிற்கு ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டிருந்த இப்படத்தின் படப்பிடிப்பு முழுமையடையாமல் இருப்பதால் அடுத்த ஆண்டு கிறிஸ்துமஸிற்கு ரிலீஸ் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார்.